சார் நான் பேச சார் கேக்குதுங்களா? ஹலோ சார், நான் பேச சார் கேக்குதுங்களா? சார் நீங்க லைன்ல இருக்கவங்க நான் பேசுறது கேக்குதுன்னா ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணுங்க சார். சார் ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே வரும் சார். நான் பேசுகிற கேட்குதுங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சார் ஏதாவது நான் யாராவது பேசுறது கேக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரி சார், நம்ம வெயிட் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இல்லை, பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதாவது 12,086 க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அதாவது போன வாரம் க்ளோஸ் ஆனது நெகட்டிவ் தான், இந்த வாரம் சும்மா கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, ஃபர்தராக இது வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குன்னு பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து கிரீன் கலர் கேண்டில் மேலே போயிருக்கு, போன வாரம் ரெட் கலர் கேண்டில் கீழே வந்திருக்கு. இந்த வாரம் சப்போர்ட் லெவல் அப்படின்றது 11,850 இருந்திருக்கு. அந்த 11,850 கிராஸ் டவுனை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு. இது வந்து போன வாரம் சார் ரெட் கலர் கேண்டில் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால வந்து நெகட்டிவ் தான் அடுத்த சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன ஹை இருக்கு இல்லைங்களா, 12,158 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இருக்கிறத பார்த்தோம்னா டெய்லி கேண்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வீக்லி கேண்டில், டெய்லி கேண்டில் கேப் அப் கேப் அப் அப்படின்னு தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 12,141 அப்படின்றது இருக்கு. டெய்லி கேண்டில் அப்படி இருக்கு, 1 ஹவர் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு கேண்டில் நல்லாவே மேலே போயிருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது திங்கட்கிழமை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பெரிய அளவில் வரலைனாலும் 12,000 அப்படிங்கிறது வரைக்கும் கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம். 15 மினிட் கேண்டில்ல மதியம் போல 11 மணிக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் பை டிமாண்ட் வந்தனால மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா 16 ஸ்டாக் வந்து அதாவது 52 வார ஹை, அதாவது 52 வீக் ஹையை வந்து 16 ஸ்டாக் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வாரம் நடந்தது டிஎல்எஃப் அப்படின்ற ஸ்டாக் பார்க்கலாம். டிஎல்எஃப் அப்படின்ற ஸ்டாக் வந்து 22 மாதத்தில் இல்லாத அளவுக்கு ஹைப்பு பார்க்குறோம். டிஎல்எஃப் ஸ்டாக்கு
டேல் ஆஃப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போயிட்டே இருக்கு, 228 இருக்கு. இது வந்து 22 மாசத்துல இல்லாத அளவு ஹை அப்படின்னு சொல்லி போறோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து டீல் ஆஃப் ஓவரால் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஓவரால் பொசிஷன் அப்படின்றது வந்து வீக்கு தான், 65 ரூபா வரைக்கும் கூட வர்றது தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 65 ரூபா கீழே வர மாதிரி இருக்கு. ஓவரால் வந்து 65 ரூபா அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்கு. இப்ப சும்மா கொஞ்சம் ஏத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபிஃப்டீன் மினிட் வரைக்கும் திங்கட்கிழமை ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்கு. நிஃப்டி வந்து போன வாரத்திலிருந்து இந்த வாரத்துக்கு ஒரு 1% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எஸ் பேங்க் நம்ம மானியே சொல்லியிருந்தோம், ஏன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிச்சுன்னா 50 ரூபா வரைக்கும் இப்போ வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 48 அப்படின்றத இன்னும் கிராஸ் பண்ணலை, இன்னைக்கு அப்படியே முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டு. டாடா மோட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா மோட்டார் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது டாடா மோட்டார் வந்து எந்த அளவு இருக்குன்னா 179. இது வந்து டாடா மோட்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ரெண்டு எத்தனை நாள் ஏறிட்டுருக்குன்னு பாருங்கள், 10ஆம் தேதியிலேருந்து ஏறிட்டுருக்கு. இங்கே 157 இருந்தது, அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து 171 வரை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட்கேப் ஸ்டாக்ஸ். இந்த வாரம் மிட்கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் நல்லா ஏறி இருக்கு, மணப்புரம் நல்லா ஏறி இருக்கு. நான் காமிக்கிறேன், கனரா பேங்க் வந்து நல்லாவே ஏறி இருக்கு, 228 அப்படிங்கிற வரைக்கும் போயிருக்கு. மணப்புரம் அந்த ஸ்டாக்கும் நல்லாவே இருக்கு, 172.70 க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து மிட்காப் ஸ்டாக்ஸு. அதில் வந்து இப்போ வந்து யூனியன் பேங்க் பார்க்குறோம். யூனியன் பேங்க் அப்படின்ற ஸ்டாக்கு சூப்பராக ஏறி இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் 59 ரூபா வந்து இருக்கு. அதாவது இது வந்து ஒரு 60 பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகிற மாதிரி இருக்குன்னா யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் 64 ரூபாயை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறோம். யூனியன் பேங்க் 64 அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்கு, இப்போ 59.80 இருக்குது. அடுத்தது மிட்கேப் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா பிஎன்பி. பிஎன்பியும் சூப்பராகவே மேலே போயிட்டுருக்கு, 64 ரூபாய் இருக்குது. இது வந்து திங்கட்கிழமை கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிட்காப் ஸ்டாக்கு, ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா அட்வைசர்னு வருது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 166.70 இருக்கு. இது வந்து 172க்கு மேலே போனால் ஒரு 20 ரூபா கிட்டத்தட்ட ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த வாரத்தில் வந்து எஸ் பேங்க் ரொம்ப இறங்கி இருக்குது,
ஏர்டெல், பாரத் ஏர்டெல் இல்லைங்களா, ஏர்டெல் ஸ்டாக் வந்து ரொம்பவே இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏர்டெல் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறப்ப 430 அப்படின்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து பொசிஷனலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொசிஷனலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் அந்த ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி குரூப், டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2070 ரூபா இருக்கு. இது வந்து எப்படி நமக்கு இண்டிகேட் பண்ணதுன்னா, ரொம்பவே கீழ் நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கு. இதோட ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2120க்கு மேலே மேலே போகிற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம இந்த ஜீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜீல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஓவரால் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் 200 ரூபா டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவரால் அதோட டவுன் சைட் டார்கெட் வந்து 200 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஜியில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றதுல தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்படிதான் நம்ம பார்த்துருந்தோம். 280 அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் ஆயிருக்கு. இருநூத்தி 80 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கும்போது டாடா மோட்டார் வந்து நல்லாவே ஏறி இருக்கு அப்படின்னு தான் பவர். இந்த வாரம் அதில் பை வந்துருந்துச்சு, நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து 172க்கு மேலே போச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு. 186 அப்படிங்கிறத நோக்கி போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன். லைவ் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, எந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் வாரம் ஒரு தடவை வீக்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 4:30 to 5:30 வந்து அந்த டைமிங்கில் வந்து அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஆன்லைனில். அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்கள் டவுட்லாம் கேட்க முடியும். டெய்லியும் காலையில் 11 to 12 வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அது இல்லாமல் வந்து என்னோட யூடியூப் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். அதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுங்க. அதில் என்னோடய நம்பர் வந்து 6366448578, அந்த நம்பர் கூப்பிடுங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வரைக்கும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் எல்லா ஸ்டாக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன ஸ்டாக் பார்க்கலாம் பாருங்களேன், குரூட் ஆயில் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். குரூட் ஆயில் அப்படிங்கிறது மேலே போயிட்டுருக்குது, 4170ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்,
அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத பிரேக் அவுட் ஆச்சுனா தான் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக என்னோட நம்பர் கூப்பிடுங்க. ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் கமாடிட்டியில் இருக்க ஸ்டாக்ஸும் சரி அக்ரியில் இருக்க ஸ்டாக்ஸும் சரி எந்த அளவு போகும் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். டெய்லியும் வந்து லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் இதனால் வந்து ரொம்ப பயனடைவாங்க. அது இல்லாமல் மார்னிங் என்னோடய யூடியூப் சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸில் வந்து மார்னிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு லெவல், மதியம் 1 மணிக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லெவல், ஈவினிங் 6 மணிக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லெவல் வந்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு ஏதாவது இப்படி பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, குரூடாயில் எதாவது எல்லாத்தையும் அதாவது எதை பொறுத்தாலும் எதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறதோட நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அடுத்த வாரம் எந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் வச்சிருந்தோம்ப்பா, தேங்க்யூ. எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வீக்லி கேண்டில் பார்க்கலாம். வீக்லி கேண்டில் பார்க்கும்போது இருநூத்தி 279 வீக்லி கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வீக்லி கேண்டில் வந்து 70 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்குறோம். அடுத்தது வேற ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் பற்றி கேட்டீங்கன்னா நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுவேன். அதாவது நம்மளோட சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங். நம்மளோட சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். அதில் வந்து எல்லாத்துக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சேனல் நேம், இது என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கூப்பிடலாம், எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். அதாவது ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து புதன்கிழமை வந்து நம்ம ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸ் அப்படின்றத நம்ம ஒன்று எடுக்கிறோம். அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனா அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் வார வாரம் வீக்லி ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம ஒன்று பண்ணுறோம்.
அதுக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆயிரும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்னோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய டவுட்லாம் கேட்கணும்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுனா தான் வந்து இதாகும். மேக்சிமம் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோன்லேயும் கேட்கலாம். ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதுதான் என்னோட நம்பர், 6366448578. அது போக நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா கூட உங்களுக்கு டவுட் கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப் அப்படின்றது கூட இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட லெவல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வர்ற வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, சரி, வர புதன்கிழமை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், பேசிக் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு. அதாவது நேரில் வர முடியாதவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் வந்து இதை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் வந்து ப்ளீஸ் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. வேறு ஸ்டாக்கு உங்களுக்கு எதை பற்றி டீட்டெயில் வேணாலும் ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச வேலை நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய ஸ்டாக், உங்களுடைய டீட்டெயில் நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? சார், அதாவது ரிஜிஸ்டர் வந்து ரொம்பவே கம்மியான பேர் தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது இப்போ நம்ம சொல்கிறதும் அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கும். அதுவே நீங்கள் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் அடுத்தது நீங்கள் அதாவது இப்போ க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வருக்கெல்லாம் கூட நம்ம கால்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாத்துக்குமே நம்ம கால் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நிக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக 1035 தான் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம், 1035 அப்படிங்கிறது டார்கெட் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம நேச்சுரல் கேஸ் சொல்லிட்டோம். நேச்சுரல் கேஸ் தான் காலையில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு கீழே வரும்னு எதிர்பார்த்தோம், அது போயிட்டு கீழே வரல. நம்ம 166-160ன்னு இந்த கேப்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த ரெண்டு கேண்டில் கிடப்பட்ட கேப்பு. ஆனால் முன்னாடி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. பாப்பா இப்போ 155 அப்படிங்கிற நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியே பார்க்கலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட வெப்சைட் யூடியூப்ல போனீங்கன்னா இதுதான் நம்மளோட சேனல் நேம். இதில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மீட்டிங் நேரில் கூட போய் கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு சில இடங்களில், அது வந்து எப்போ எங்கே அப்படின்றது வந்து இந்த மீட்டிங் அப்படின்ற டேட்டில் வரும். வெபினார் அப்படின்றதுல என்ன வரும்னா, நெக்ஸ்ட் வீக் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பேசக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து இந்த வெபினார் அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்துடும். காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த லைவ் ப்ரோக்ராமில் நமக்கு என்ன வந்து சொல்கிறோம்னா, லைவ் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் போகும் வரும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா லைவில் சொல்லும்போது நம்ம நிறையவே செக் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா என்ன அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி தெரியாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த இதை நம்ம இது அமையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டுமே அதில் வந்துடும். அதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ட்ரேடிங் லெவல்ஸ். ஈவினிங் ட்ரேடிங் லெவல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிறதுனால
ஆறு மணிக்கு மேல மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி நான் அப்டேட் பண்றேன், அதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அடுத்து மிட் டைம் ட்ரேடிங் லெவல். மிட் டைம் ட்ரேடிங் லெவல் அப்படிங்கும் போது இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மார்க்கெட் வந்து மதியம் ஓப்பன் ஆகும், அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கும்னு சொல்லி ஒரு அப்டேட் நம்ம கொடுக்குறோம் மிட் டைம்ல. அது வந்து மிட் டைம் ட்ரேடிங் லெவலுங்கிறோம். மார்னிங் ட்ரேடிங் லெவல் அப்படிங்கிறது அது அது ரொம்பவே முக்கியமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுது, அது எந்த பக்கம் போகும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து மார்னிங் ட்ரேடிங் லெவல் அப்படின்றது வந்துடும். அடுத்தது வீக்லி ரிவ்யூ. அதாவது வீக்லி ரிவ்யூனா அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம அதை போஸ்ட் பண்றோம், அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே நீங்க பாருங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லேர்னிங் வீடியோன்னு சொல்லி ரெண்டு மூணு ஆப்ஷன். அதாவது லேர்னிங் வீடியோ அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து ஒரு இண்டிகேட்டரை பத்தியோ அல்லது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் பத்தியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதை பத்தி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுறோம். அது வந்து லேர்னிங் வீடியோ அப்படிங்கிறதுல வந்துடும். அடுத்தது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வேற என்ன, இது வந்து இந்த இது எல்லாமே வந்துடும். இது போக இது எல்லாமே வந்து நான் எப்போ அப்டேட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலகிராமில் போஸ்ட் பண்ணது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப், என்னோட குரூப் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தான், அதுலேயும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேயும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். அது போக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து லைக் அப்படின்னு சொல்லி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது இல்லை இது நல்லா இல்லை, இப்படி நீங்கள் இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து சரி பண்ணிட்டு ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். என்னன்னா இப்போ நம்ம சரி பண்ண நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறுகள், சில தவறுகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும், அதாவது அப்படி இல்லைன்னா வந்து தெரியாது. அதனால வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வேற ஸ்டாக் அப்படின்றது வந்து எந்த ஸ்டாக் பத்தி பார்க்கலாம், இல்ல என்ன ஸ்டாக் பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம என்ன ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னா என்ன ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டரை பார்த்தலாம். வீக்லியில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குண்ணே டாடா மோட்டார் வீக்லி. டாடா மோட்டார் வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கிறது. க்ளோஸ்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆகணும். க்ளோஸு மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து கொஞ்சமாக ஸ்லைட்லி மேலே போயிருக்கு. ஆனால் ஓவரால் டார்கெட் அப்படின்றது பார்க்கும்போது 60 ரூபா 70 ரூபா வர மாதிரி தான் இருக்கு. 60 70 மேக்ஸிமம் சான்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ இருக்குன்னா 50 ரூபா 60 ரூபா வர மாதிரி தான் இருக்குது டாடா மோட்டரு. அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இப்போ சின்ன அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ட்ரெண்ட் இருக்கும், ஓவரால் ட்ரெண்டு, அதுக்குள்ளே ஒரு ட்ரெண்டு, அதுக்குள்ளே ஒரு ட்ரெண்டு. அதனால வந்து அந்த அப்படி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட், அதுக்குள்ள ஒரு ட்ரெண்ட், அதுக்குள்ள ஒரு ட்ரெண்டு. அப்படி வரும்போது சின்ன ட்ரெண்ட் படி நம்ம 186 சொல்லியிருக்கோம். இது ஃபர்தராக வந்து நம்ம மார்க்கெட் நடக்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் ஏறுறது இறங்குறது இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அடுத்தது நம்ம வந்து அலுமினியத்தை பார்க்கலாம். அலுமினியம் அப்படியே தான் இருக்குது, காப்பர் அப்படியே தான் இருக்கு. குரூட் ஆயில் வந்து ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது பையிங்கில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 170 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோல்டு அப்படின்றது வந்து 37,900 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கொஞ்சம் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு அது போல தான் போயிட்டுருக்கு. லெட் அப்படியே தான் நிற்கிது. நெந்தா ஆயில் அப்படியே தான் நிற்கிது. நேச்சுரல் கேஸு அப்படியே தான் நிற்கிது.
நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு லோ வந்திருக்கு, இது 155 அப்படிங்கிறத நோக்கி தான் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்னிங் நம்ம வந்து பை சொல்லி 166-160 அப்படின்றது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி இந்த ஹையை டச் பண்ண ஒட்டி அது கீழே பவுன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரெண்டு கேண்டில் இடப்பட்ட கேப் அப்படி அதுக்கு அதை தொட்டு கீழே இறங்கணும்னு நினச்சோம், ஆனால் அந்த கேப் இந்த இதுக்கு முன்னாடியே கீழே இறங்கிடுச்சு. இதோட டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 150 சாரி 155 ஏற்கனவே இருக்க லோ வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் 1035 போயிட்டு தான் கீழே திரும்ப மாட்டேங்கிறது தான் இருக்குது. இப்போ வரைக்கும் போயிருக்க ஹை வந்து 1032-35 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே யூ-டர்ன் அடித்து கீழே வர மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் 1015 சொல்லியிருந்தோம், இப்போ வந்து 1015க்கு கீழே வந்தால் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்பயும் கூட அது மாதிரி தான் இருக்குது. நிக்கல் வந்து ரொம்பவே அடிச்சிருந்தாங்க, அதாவது ரொம்ப டே ஹவர்லி கண்டில் பாருங்களேன் எங்கே அடிச்சிருக்காங்கன்னு, அதனால் ரொம்பவே அடிச்சிருக்காருல கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்குது. இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கீழே வரும். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றதுல தான் இருக்குது. இதோட லோ வந்து 1034, கரெக்டாக அந்த 1034 அப்படிங்கிறது வரைக்கும் போயிட்டு கீழே வர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, அழகாக என்கல்ஃப் அப்படின்றது போட்டிருக்கு. 991 என்கல்ஃப் போட்டிருக்கு, நீங்கள் நீட்டாக வாங்கிடலாம். இப்போ இதெல்லாமே டெய்லி கேண்டில் என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்றது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அலுமினியம் டெய்லி கேண்டில் இந்த மாதிரி இதுவரைக்கும் மார்னிங் ஸ்டாராக பை பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்தது காப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 144 நடக்குது, நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்பவே இறங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா டெய்லி கேண்டில் வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அது வந்து நெகட்டிவ் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த நாள் டெய்லி கேண்டில் வந்து என்கல்ஃப் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அடுத்தது குரூட் ஆயில் கிளியரான டைரக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் மேலே ஏற்கனவே இருந்த ஹை 4264, அதை இப்போ பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. 4264 அப்படின்றத பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு போகிறோம். மேலே மார்க்கெட் ஹெவியாக போக மாதிரி வாய்ப்பு இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துன்னு தான் நம்ம பார்க்குறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்ன்றது எடுத்துருக்கு. சார் லெனின் சார் குட் ஈவினிங் சார். இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்றது தான் எடுத்துருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறோம் லெட்டு. லெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து என்கல் அப்படின்ற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டெய்லி கேண்டிலில். லெட்டு 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 15 மினிட் கேண்டில் 15 மினிட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கீழே தான் கொஞ்சம் வர மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மேலே போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேலே வந்து நேற்று ஹைக்கு மேலே போனால் மேலே போகும், அப்படின்னா இந்த 152-170 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. மென்தாயில் அப்படியே தான் இருக்குது. நேச்சுரல் காஸ் ஒரு லோ வச்சு 12 மணிக்கிட்ட 1:30 ஒரு லோ வச்சுருக்கு, அந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா 5 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. நிக்கல் எல்லாருமே செல் எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆனால் நேராக மேலே போயிட்டே இருக்கான், வெயிட் பண்ணுவோம். அடுத்து சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேலே போயிருக்கு, 44-300 வரைக்கும் போயிருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்புறமே அப்டேட் பண்ணுறேன். ஜிங்க் அப்படியே தான் இருக்கு. சார் லெனின் சார் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்கா சார், எந்த ஸ்டாக்கை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணுங்களா? லெனின் ஷாம்ஷார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? உங்களுக்கு எந்த ஸ்டாக் பத்தி ஏதாவது டீட்டெயில் வேணுங்களா, நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி?
என்ன நியூஸ்னா, சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அராம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஆயில் கம்பெனி. அந்த ஆயில் கம்பெனியோட டோட்டல் ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்எஸ்இபிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேரோட வேல்யூவும் அந்த ஒரு கம்பெனியோட டோட்டல் ஷேரோட வேல்யூவும் கம்பேர் பண்ணால் அதுதான் அதிகம். இந்தியாவில் இருக்க அத்தனை கம்பெனியும் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி எல்லாத்தையும் வேல்யூ போட்டோம்னா அதை விட அதிகம் அந்த சவுதியில் இருக்கக்கூடிய அராம்கோ அப்படின்ற கம்பெனியோட ஆயில் கம்பெனியோட ஷேரோட வேல்யூ அப்படின்னு தான் இப்போ நியூஸு. சார் லெனின் சார், உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி டீட்டெயில் வேணா நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவேன். இப்போ 1 ஹவர் ப்ரோக்ராமில் வந்து இப்போ வந்து 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்குள்ள உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேக்குறனா கேட்கலாம். சார் கொஸ்டின்ஸ், பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் ட்ரெண்டு. சார் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக், சார் நீங்கள் வந்து மார்னிங் வந்து லைவ் செஷனில் ஜாயின்ட் ஆகிறீங்களா சார்? மார்னிங் லைவ் செஷன்லலாம் ஜாயின்ட் ஆகிறீங்களா சார்? அப்போ இன்றைக்கி ஏதாவது ஸ்டாக் போய் கேட்டிருந்தீங்களா? சரி சரிங்க சார். டெய்லி நம்ம 11 இருந்து 12 மணி வரைக்கும் லைவ் நம்ம பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி லைவ் பண்ணுறாங்க, ஈக்விட்டிக்கும் சரி கமாடத்துக்கும் சரி லெவல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் ஈக்விட்டி ஸ்டாக் வந்து இப்போ எஸ்பேங்க்லாம் ரொம்ப ஹையில் வாங்கியிருக்காங்க, இப்போ மறுபடியும் கூட இறங்கியிருக்குன்னு வாங்குறாங்க. டாடா மோட்ரு அந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இறங்கிருக்கு வாங்குறாங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம், இந்த லெவலை தானா பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லி, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று நீங்கள் லைவ்ல இருந்திருந்தீங்கன்னா டாடா மோட்ரு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்துருந்தீங்க சார், 172 மேலே பை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அப்புறம் டெலிகிராம் சேனலில் எஸ் பேங்க் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா சார், ஸ்டேட் பேங்க் அப்படின்ற நிறைய ஸ்டாக் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் கூட வந்து எல்லா ஸ்டாக்குமே நம்ம கொடுத்துருக்கோம், வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டாக் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நிச்சயம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யூடியூப் வீடியோ கூட டெய்லி 3 வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்டாக் அதிகமாக பண்ணுறீங்க சார்? சார் பேங்க் நிஃப்டி இந்த வாரம் நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு ஃபேவர் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து 31,250 கட் பண்ணிச்சுன்னா புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன சார் பண்ணியிருந்தீங்க இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில்? நான் வந்து வாரம் வாரம் ஒரு பேங்க் நிஃப்டி அப்போ மார்க்கெட் ஏறுமா இறங்குமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். அதில் இந்த வாரம் வந்து புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 31,250 கட் பண்ணிச்சுன்னா நேத்தோட லோவை கட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் சொன்னது எந்த அளவு பாசிபிளாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க சார். ஓ, அப்போனா புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தீங்களா சார்? ரொம்பவே சாரி சார், நான் இந்த வாரம் புட் ஆப்ஷனுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து ஆனால் புட் ஆப்ஷனுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு 31,250 கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணீங்களா சார்? அதுக்கப்புறம் மதியானம் கூட வந்து 31,430 கீழே கட் பண்ணால் ஃபேவர் அப்படின்னேன். காலையில் 250 கட் பண்ணல, அதுக்கப்புறம் நான் மதிய வீடியோவில் போடும்போது 430 சொன்னேன், அதையும் கட் பண்ணல. ஐநூற்றி 510 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் லைவ் நேற்று லைவ்ல கூட சொல்லியிருந்தேன், 420 நடந்துகிட்டு இருக்குது,
கீழே 380 கட் பண்ணா வீக் 450 கட் பண்ணா மேல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்களா சார்? ஓகே ஓகே, வெரி குட் சார், வெரி குட் சார். 510 நீங்க கட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேற்று நான் கூட தவறு பண்ணிட்ட தான் சார் ரொம்பவே ஃபீல் பண்றேன். என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம சொல்றது நிறைய பேர் அப்படியே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். அதனால வந்து கொஞ்சம் நேற்று தவறு நடந்தது மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இது மாதிரி வராம நான் பாத்துக்கிறேன். புட் ஆப்ஷன், ஆமாம் சார். இப்போ லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் புக் பண்ணீங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 5000 ரூபா போட்டிருந்தோம்னா டபுள் ஆயிருந்துருக்கணும் வைங்களேன். போன வாரம் இப்போ நேற்று நான் சொன்னதை கேட்டு ஒரு 5000 ரூபா போட்டிருந்தோம்னா 5000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். அப்போ போன வாரம் செஞ்சதுக்கு இது சரியாக போயிடுச்சு, அப்போ ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா போன வாரம் இவர் நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்தாரு, அதனால இந்த வாரம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து லாட் அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சில நேரங்கள் லாஸ் வந்திருக்கும். அதனால வந்து ஆப்ஷன்ல வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது வந்து இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். நேற்று வந்து 250 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்துச்சு, அது உடைக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த 250ங்கிறத உடைக்கல சார், நானே நேற்று புட் ஆப்ஷன்ல தான் கொஞ்சம் ஃபேவராக இருந்துட்டேன். அது இல்லாமல் வந்து நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ல அன்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டனால வந்து எல்லா மார்க்கெட்டும் ப்ளஸ்ல இருந்துச்சு. நான் மார்னிங் வீடியோல கூட தெளிவா சொல்லியிருந்தேன் என்னன்னா எஃப்ஏ 650 கோடி பை பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு மார்க்கெட்லாம் ப்ளஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து புட் ஆப்ஷன் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் தவறு சார், அதை நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்க பேங்கிங் ஸ்டாக்ல ஃபாலோ பண்றீங்கன்னா வந்து யூனியன் பேங்கும் பிஎன்பியும், யூனியன் பேங்க் நினைக்கிறேன் சார், யூனியன் பேங்க் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது, 64 ரூபா வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைவில் கூட நீங்கள் டெய்லியும் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக் பற்றி கிடைக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்டாக் பற்றி கேட்குறதுனால அது மூலிமா ஒருத்தர் வந்து பயனடைவாங்க. இப்போ எந்த ஸ்டாக் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு சிலர் தெரியாதுங்கிறனால நீங்கள் வாட்ச் பண்ணுற ஸ்டாக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் சும்மா கேட்டீங்கன்னா என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன், அது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். சார் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் வெப்னாரில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சார்பில் ஒருத்தருக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க சார், நம்ம சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் காலையில் 11 to 12. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் என்னென்னா நிறைய பேர் ஹோல்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்காங்களா சார், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எல்லாமே நார்சியில் இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஆளுங்களும் சம்பாதிக்கிட்டோம் ஒரு எண்ணம் தான் சார், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். என்ன சார் போடல? ஓகே, டாடா பவர் லாங் டேர்ம், டாடா பவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா சார்? சார் நீங்க டாடா பவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேக்குறீங்களா சார்? நான் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால மார்ச் வரைக்கும் நீங்கள் எதுவுமே எடுக்க வேணாம் சார், ஏன்னா மார்ச்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஹெவியாக ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மார்ச் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கு மேலே எடுக்கலான்றதான் என்னோட ஐடியா சார். மார்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம கிராஃப்ல பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, டாடா பவர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து டோட்டலா வந்து அதோட பணமே வந்து கீழ் நோக்கியே தான் இருக்கு, கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு டாடா பவர் அப்படின்றது வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது எடுக்க வேணாம் அப்படின்றதான் நம்ம சொல்றோம். ஒரு 5 நாள் 6 நாள் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன், என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாடா பவர் ஒரு 5 நாள் 6 நாளைக்கு நான் சொல்கிறேன் என்ன நடக்கும்னு. சார் ஒரு 55 ரூபா சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன், 54 20 இருக்கு, ஒரு 58 ரூபா வரைக்கும் போகும் சார் இப்போதைக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோல்டு ட்ரெண்டு சார் இப்போ இந்த இது இது முடிச்சோட்டி நான் உங்களுக்கு 6 மணிக்குள்ள நெக்ஸ்ட் வீக்கு அதாவது ஈவினிங்
வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன் சார், அதில் பாருங்கள் கோல்டு. நேற்று தான் சார், நேற்று கோல்டு மேலே கரெக்டாக அந்த லெவல் டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டான், பார்த்துருந்தீங்களா சார்? இன்னைக்கு தான் சார் நேச்சர் வைஸ் ரொம்பவே மிஸ் பண்ணியாச்சு சார். நான் 166 போயிட்டு கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஆனால் முன்னாடி மதிய பாதையும் உங்களுக்கு தெரியும், அதுக்கு நேராக முன்னாடி ஏற்கனவே ஒரு லோ வந்திருக்கு, அந்த லோ தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அது பார்த்தீங்களா? மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும், நேச்சுரல் கேஸ் என்ன நடக்குதுன்னா சார், நேச்சுரல் கேஸ் நான் 155 வரும் நான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த லோ அப்படின்றத வந்து இப்போ பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் நிக்கல் அப்படின்றது பண்ணுறாங்க, அது பார்ப்போம் சார். அப்போ உங்களுக்கு ஈவினிங் வீடியோ இப்போ நான் போட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் சார். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து இந்த நம்ம சேனலை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்கள் சார். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்கள், இதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது ஒரு காரணம்னா நீங்கள் கேட்கும்போது நிறையா வந்து எனக்கு கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் வந்து டெப்த்தாக நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும், அதுக்காக தான் சார் நம்ம அதை கேட்க சொல்கிறோம். இந்த செஷன் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிய போகுது சார். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கா சார்? கோல்டு சில்வரை பற்றி இப்போ நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்க சார், நம்ம அடுத்த செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். லைவ் லைவ்ல வந்து நீங்க மறக்காம டெய்லி ஜாயின் பண்ணிருங்க சார். என்னன்னா மார்க்கெட் முடிஞ்சோட்டி நம்ம சொல்றதை விட லைவ்ல சொன்னா அது நடக்குதா என்னன்னு செக் பண்ணா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார், இப்ப கூட ஈக்குடா சொல்லியிருக்கோம் இறங்கும்னு சொல்லி, பார்க்கலாம் சார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்களா சார் அந்த மெசேஜ், ஈக்குடாஸ் நான் செல் கால் சொல்லிருந்தது? ₹100க்கு கீழே 86 சொல்லியிருக்கோம், பார்க்கலாம் சார் அது எப்படி பாசிபிள் நடக்குதா என்னென்னு. இன்னொன்று ஒன்று சொல்லியா சார், இப்போ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லா நேரத்துலையும் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்ம கால் கொடுக்க முடியாது, சில நேரங்களில் தவறு நடக்கதான் செய்யும். இப்போ இன்றைக்கி கூட நேச்சுரல் கேஸ் வந்து சொன்ன முடியுங்களா, அது மாதிரி ஹீரோ மோட்டார் கூட இன்றைக்கி சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருந்தீங்களா என்னன்னு தெரில, டெலகிராம் சேனலில் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். 340 இருக்குது. எஸ்கார்ட் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொல்றோம், 616 636 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. சரி சார், இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம் சார். நீங்க நாளைக்கு நம்ம அடுத்த லைவ் நீங்க ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நிறைய பேருக்கு நான் இதை எடுத்து சொல்லுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.